மாவை வந்து இது வந்து கடலை மாவு. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு நாலு கரண்டி, சோடா மாவு கொஞ்சம் கலருக்கு, கேசரி பொடி உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு நல்லா கலக்கிக்கிடணும். இந்த பதத்துக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு மிளகாய் கருவேப்பிலை கடுகு போட்டு தாளித்து இப்படி வேக வச்சு உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கிடணும். இப்படி மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் போண்டா வரும். உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் வேக வைத்து நம்ம உருளைக்கிழங்கு புட்டு செய்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்மளுக்கு தேவையான போது நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் தேவைப்படும் போது. இன்றைக்கி அஞ்சாவது இஃப்தார். நம்ம வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சுன்னா நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுக்கிடுங்க. எந்த எண்ணெய் பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு கோப்பையில் தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிடுங்க. கேசரி பொடி தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்படியே எல்லா போண்டாவையும் உருளைக்கிழங்கு போண்டாவையும் பொறித்து எடுத்துக்கிடணும். இது ரெண்டு பேருக்கு மட்டும்தானே நோம்பு துறக்கிறதுக்கு. நான் ஆறு போண்டா உருளைக்கிழங்கு போண்டா போட்டிருக்கேன். இந்த போண்டாவுக்கு வந்து சட்னி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி. அப்புறம் கொஞ்சம் நேற்று நம்ம காய்ச்சும் போது சேர்த்தே காய்ச்சிருவோம் கேரமல் புட்டிங். அப்புறம் கொய்யாப்பழம், பருப்பு வடை, உளுந்த வடை, சமோசா, பேரிச்சம்பழம். இப்போ இன்றைக்கி வந்து வட்டலப்பம், ஆரஞ்சு பழம், ஃப்ரெஷ் ஜூஸ். இது வந்து சிஸ்டர் வீட்டிலேருந்து நோம்பு துறக்கிறதுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இப்படி ஃப்ரூட்ஸு எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் பாருங்கோ. சாயங்காலம் ஆனால் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு பழங்கள், சம்சா வடை எல்லாம் வச்சு இப்படி ஃப்ரூட்ஸ் வச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுப்போம். கஞ்சி கஞ்சி எப்போதுமே பள்ளியில் தொழுதுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த கஞ்சி நோம்பு கஞ்சி சூப்பராக இருக்கும். கறி கஞ்சி தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வைங்க. இன்றைக்கி கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்குறேன். இன்றைக்கி அஞ்சாவது இஃப்தார்.